வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெங்கட் லாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மக்களே, நம்மளுக்கு இந்த சேறு சகதிக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரீ வாட்டர் வாஷ் கிடச்சிருக்குங்க. என்ன வெங்கட் சொல்கிற, இந்த மலைக்கு நடுவில் ஃப்ரீ வாட்டர் வாஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே முன்னாடி பாருங்க, தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை கொண்டு போய் இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோங்க. வேற லெவல் ஃபன்னா இருக்க போதுங்க. ஐயோ, சுத்தமா ஒண்ணுமே தெரிலங்க, எனக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு கூட நான் கவனிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், வண்டி அப்படியே பொறுமையா பின்னாடி எடுத்துட்டு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாத்துட்டு நம்ம திருப்பியும் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. நீங்களே முன்னாடி பாக்குறீங்க, பாறையா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம தண்ணியில எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து முன்னாடி சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல. நம்ம பாட்டு ஆசிலேட்டர் அமைக்க அதை பாட்டு முன்னாடி குத்தி வேற லெவல்ல ஃபன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ரைட், ஓகே, கண்ணாடியை வந்து பல பலன்னு கழுவியாச்சு. ஓகேங்க, இங்கேருந்து நம்ம ஃபர்தராக கிளம்புவோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொஜிலா பாஸ் ஜீரோ பாயிண்ட்லேருந்து கடந்து இப்போ நம்ம வந்து திராஸ் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம திராஸ் ரீச் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம்லேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும். நம்ம அப்படியே பொறுமையாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். ஸ்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, ஆனால் வெளில டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -15 இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே திராஸில் பார்த்தீங்கன்னா -45 வரைக்கும் டெம்பரேச்சர் போகும்னு வேற சொல்லியிருக்காங்க. என்ன வெங்கட், திராஸ் போயிடுவியா இல்ல ஒரேடியா போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, எனக்கு அப்படித்தாங்க தோணுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம -15 முன்னாடி சொன்ன மாதிரி வந்து வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. அங்க என்னமோ -45 வரைக்கும் போகுங்கிறாங்க, வேற லெவல் ஃபன்னா இருக்க போதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரைக்கும் ஜொஜிலா பாஸ் வரைக்கும் நம்ம வந்து கிரேட்டால வந்தோம். இங்கிருந்து நம்ம திராஸ் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய போகுது, இல்ல திராஸ் போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். நம்ம திருப்பி வர போறது தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிரேட்டாலயா இல்ல ஆம்புலன்ஸ்லயா இல்ல மார்ச்சரி வண்டிலயா அப்படின்னு சொல்லிட்டு, மக்களே, இந்த குளூர்ல கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவா எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேங்க. இது வரைக்கும் நீங்க என் வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல போய் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம என் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்கன்னா என் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல என் வீடியோவை பார்க்கும் போது என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து அப்படியே நீங்களும் லதாக் வரைக்கும் வாங்க. என்னப்பா பேசிக்கிட்டே வண்டியை திருப்பிட்டு வந்த வழியாவே போற, எதுவும் மறந்துட்டியா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் கொழுப்பு. என்ன கொழுப்பா, புரியலையே வெங்கட் அப்படின்னீங்கன்னா, அங்க தண்ணியில விளையாண்டோம்ல அது நல்லா இருந்துச்சுங்க, திருப்பி ஒரு தடவை போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வண்டியை திருப்பிட்டு அங்கதாங்க போயிட்டு இருக்கேன். என்ன வெங்கட் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னீங்கன்னா, நானே ஒரு சின்ன பிள்ளை தாங்க, சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமா தானே பண்ணும். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து ஆசை தீர வண்டியை குளிப்பாட்டியாச்சு. நம்ம தான் குளிக்கல, குளிருக்கு, ஆனால் வண்டியாச்சும் குளிக்க வச்சிடலாம்னு சொல்லி குளிக்க வச்சாச்சுங்க. ஆல்ரெடி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வெங்கட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், லதாக் வரைக்கும் போயிட்டு நம்ம அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நியூஸில் வரும், தமிழ்நாடுலேருந்து லதாக் வரை போன பையன் ஸ்ட்ரெச்சரில் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலைமைகள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வேண்டிக்கோங்க. காரணம்னா குளிர் அவ்வளோ ரொம்ப பயங்கரமா குளிர் இருக்கு. நீங்க பாக்குறீங்க முன்னாடி எல்லாம் வந்து கிளியரா இருக்க மாதிரி நார்மல் மவுண்டன்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனா வெள்ள பாத்தீங்கன்னா குளிர் வந்து -15 -20 இருக்குங்க. அந்த அளவு குளிர் இருக்கு, தாங்க முடியாத அளவுக்கு வெள்ள குளிர் இருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்க இடத்துல இருந்து திராஸுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எப்படியும் வந்து ஒரு 30-40 நிமிஷத்துல வந்து ரீச் ஆயிடலாம். நான் வந்து நினைச்சேன் இந்த ஹில்ஸ்ல வந்து ரோடு மோசமா இருக்கும் நினைச்சேன், ஆனா ரோடு வந்து செம்ம அருமையான ரோடுங்க. அதே மாதிரி டிராபிக்கே கிடையாது. நீங்க முன்னாடி பாக்குறீங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளே கிடையாதுங்க, பொறுமையா அழகா க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போலாம். அதே மாதிரி வெதர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முன்னாடி வந்து வானம் பாருங்களேன் எப்படி பாத்தீங்கன்னா, வந்து கிளியரா இருக்கு, மேகமே கிடையாது. முன்னாடி இருக்க மலை ஃபுல்லாவே வந்து பனி. அது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆல் டுகெதர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிரைவா இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப பீஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே பொறுமையா பீஸா வந்து நம்ம திராஸ் ரீச் ஆயிடுவாங்க. நம்ம திராஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னால வந்து அங்க முடிஞ்சிச்சுன்னா, அந்த வெதர்ல வந்து சர்வை பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கு திராஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இல்லாட்டி நம்ம வந்து லதாக் போயிட்டு திருப்பியும் லதாக் பக்கத்துல தான் திராஸ் இருக்கு, நம்ம திருப்பியும் வந்து ஒரு தடவை வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வரைக்கும் என் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மாதிரி என் வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லா பாருங்க, என்னோட சேர்ந்து அப்படியே நீங்களும் லதாக் வரைக்கும் வாங்க.